கொரோனா பரவல் காரணமாக சென்னையில் கடற்கரைகளுக்கு மக்கள் செல்ல தடை. உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை என மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் புதிதாக 1489 பேருக்கு கொரோனா உறுதி. ஒரே நாளில் 334 பேருக்கு கூடுதலாக பாதிப்பு. ஒமைக்ரான் அச்சுறுத்தல் தொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு கடிதம். தனியார் ஹோட்டல்களிலும் தனிமைப்படுத்துதல் மையங்களை அமைக்க அறிவுறுத்தல். பதினைந்து வயது முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு நாளை முதல் தடுப்பூசி. மாணவர்களுக்கு பள்ளியிலேயே செலுத்த ஏற்பாடு. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலம். விஸ்வரூப ஆஞ்சநேயர் 1,00,000 வடை மாலை அலங்காரத்தில் காட்சி. சென்னை கலைவாணர் அரங்கில் ஜனவரி 5 சட்டப்பேரவை கூடுகிறது. கொரோனா பரவல் எதிரொலியாக கோட்டையில் நடத்தும் முடிவில் மாற்றம். பெரம்பலூரில் தொடர் மழையால் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் நெல் வயல்களில் தேங்கிய நீரால் சம்பா தாளடி பயிர்கள் சேதம். தமிழ்நாட்டில் 3 மழை நீடிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பினார் நடிகர் வடிவேலு. ஒமைக்ரான் வைரஸால் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுகோள். சென்னை திருவொற்றியூரில் இடிந்து விழுந்த கட்டிடத்தில் இருந்து 13 சவரன் தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்பு. மீட்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பு. சிவகாசி அருகே 4 பேர் உயிரிழப்புக்கு காரணமான பட்டாசு ஆலை மீதான உரிமம் ரத்து. ஆலை உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது போலீஸ் வழக்கு பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.